friends, வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இதுவரைக்கும் நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ண எல்லா friendsக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரம்மியான சிக்கன் கிரேவி தான் பார்க்க போறோம். இந்த கிரேவி சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை, பரோட்டாக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் சோம்பு, கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை. சோம்பும் கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வரணும். அதுக்கப்புறமா தான் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கணும். நான் மீடியம் சைஸ் வெங்காயம், 3 வெங்காயம் எடுத்திருந்தேன். இப்போ அதை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை எண்ணெயோடு சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த வெங்காயத்து கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் மஞ்சத்தூளும் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதங்கட்டும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. இது கூட 2 பச்சை மிளகாவை கீனி சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் இன்னும் நல்லா சாஃப்டாக வதங்கி வரும். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த சிக்கனை இந்த வெங்காயத்தோடு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷமாக சிக்கன் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இது கூட ஒரே ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸ் தக்காளி பழம் எடுத்திருக்கேன். அதை பொடியாக கட் பண்ணி சேர்த்து அதையும் சிக்கனோட சேர்த்து நல்லா கலந்துட்டேன். இப்போ இது கூட 1/3 ஸ்பூன் அளவுக்கு நான் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணால் 2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா இந்த சிக்கனில் இந்த காரம்லாம் நல்லா ஒட்டி பிடிக்கிற மாதிரி நல்லா கலந்துக்கணும். உப்பு காரம்லாம் சிக்கனில் ஏறணும். அதனால் ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ சிக்கன் வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம கிரேவி தான் பண்ண போகிறோம். அதனால் அதிகம் தண்ணி சேர்க்க வேணாம். 1/2 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிறேன். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். ஏன்னா வெங்காயம் வதக்கும் போதே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் நான் 1 ஸ்பூன் தான் இப்போ சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு வேணுமோ அந்தளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம். நடுவில் அப்பப்போ கிளறி கொடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ சிக்கன் வெந்திருக்கா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கிரேவியாக வந்துருச்சு. சிக்கனும் நல்லா சாஃப்டாகவே வெந்திருக்கு. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இப்போ ஒரு சின்ன தடுக்கா பேனில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை நல்லா சூடுபடுத்தி எடுத்திருக்கேன். அது கூட பொடியாக நறுக்கின பூண்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இந்த பூண்டு இந்த எண்ணெய் சூட்டிலேயே நல்லா வதங்கி வந்துடும். ஒருவேளை உங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கலன்னா ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம எடுத்து சிக்கனோட சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டோம்னா சுவையான சிக்கன் கார்லிக் கிரேவி ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இதோட டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் சாதத்தோடவும் வச்சு சாப்பிடலாம். தோசை, சப்பாத்தி, பரோட்டாவோடவும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் தனா சமையல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். பை பை.